வணக்கம். iOS 17 பீட்டா 7 அப்டேட்டை ஆப்பிள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பீட்டா 6 ரிலீஸ் பண்ணி விதின் 1 வீக் குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீட்டா 7 வெர்ஷனோட ரிலீஸ் நடந்திருக்குங்க. இன்னும் ஒரு 2 பீட்டாஸ் ஆகுது அடிஷ்னலாக ஆப்பிள் ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபிஷியல் ரிலீஸ்க்கு முன்னாடி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபைனல் ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷன் வரதுக்கு முன்னாடி, பிகாஸ் இந்த iOS 17 பீட்டா 7 ப்ரீவியஸ் பீட்டாஸோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பேட்டரியில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸோடவும் அண்ட் ஓவரால் ஆப்ஸ் யூசேஜில் ஒரு பெட்டர் ஸ்மூத்னஸையும் கொடுத்துருந்தாலும் ஸ்டில் இன்னும் பக்ஸ் இருக்குதுங்க. காலையிலிருந்து நான் யூஸ் பண்ணினதில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். iOS 17ல என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி சில ஹைலைட்ஸையும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்க. இந்த iOS 17 பீட்டா 7 வெர்ஷனை நான் iPhone 12ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. என்னோட iPhone 14 Plus வந்து ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாடி தான் சேல் பண்ணினேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் போஸ்ட்ல சொல்லியிருந்த மாதிரி அதை பற்றி ஒரு செப்பரேட் எபிசோட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொண்டு வரேன். ஸோ இப்போ iPhone 12ல வந்து என்னோட பிரைமரி ஃபோனாக வந்து நான் பயன்படுத்த போகிறேன் டில் iPhone 15 லான்ச் ஆகி அஃபிஷியலாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற வரைக்கும். அண்ட் இந்த iPhone 12ல பார்த்தீங்கன்னா முன்னிருந்த பீட்டா வேர்ஷன்ஸை விட ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் அப்ளிகேஷன்ஸில் முக்கியமாக இந்த மாதிரி பேடிஎம் அப்ளிகேஷன்ஸ், கூகுள் பே, இதெல்லாமே எனக்கு ஃப்ரீஸ் ஆகிற ஒரு ப்ராப்ளம் காலையிலிருந்தே நான் நோட்டீஸ் பண்ணினேன். ஒரு 3-4 times ஆப்ஸை ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு iOS 17 மட்டும் காரணமாக இருக்காதுங்க. ஆப் டெவலப்பர்ஸ் iOS 17க்கு கம்பேட்டபிளான ஒரு வெர்ஷன் அப்டேட்ஸையும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸில் ரன் ஆகும். ஸோ அஃபிஷியல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா ஆப்ஸுமே iOS 17 கம்பேட்டபிலிட்டி கோட் சேஞ்சஸோட நம்மளுக்கு கண்டிப்பாக ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்க முடியும். iOS 17 ரிலீஸ் ஆன உடனேயுமே நம்மளுக்கு அது வரதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 month அது ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எவ்ரிடே ஆப்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் அப்டேட்ஸை வந்து புஷ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா நார்மலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா iOS 17 நெக்ஸ்ட் மந்த் எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆன உடனேயுமே நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2-3 weeks அது வெயிட் பண்ணி அப்டேட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுங்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கார்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேட்டபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது iOS 17 இன்ஸ்டால் பண்ணுறது உங்களோட ஸ்டேபிளான iOS 16 ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோனில் ரெக்கமெண்டடான விஷயம். அண்ட் இந்த iOS 17ல ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கமிங் கால் ஆர் அவுட் கோயிங் கால் பண்ணும்போது ப்ரீவியஸாக பீட்டா 6 வரைக்கும் இந்த எண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னரில் இருந்தது. அதே இப்போ உங்களுக்கு சென்டர் பண்ணி கால் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த குயிக் மசில் மெமரி ஆப்ஷனையும் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சைலன்ஸ் ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது ஹாப்டிக் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. iPhone 15 மாடல்ஸில் உங்களுக்கு இது ஆக்ஷன் பட்டன் மாதிரி ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டன் மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு அசோசியேட்டட் ஃபீச்சராக இது வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சில ரூமர்ஸ் இருந்துச்சு. அப்படி இல்லாமல் பீட்டா 7ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சைலன்ஸ் ஸ்விட்சை பண்ணும்போது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்டிக் ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்த் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புதுசாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய iOS 17ல மூட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஃபீச்சர், அதில் சில சின்ன சின்ன அனிமேஷன்ஸோட எஃபெக்ட்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த பீட்டா 7 வெர்ஷன் அப்டேட் ரிலீஸ்லையும். அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த iOS 17 பீட்டா 7 என்னோட iPhone 12ல பயன்படுத்தும் போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ப்ராப்ளம், சிக்னல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேபிளாக இல்லாமல் அப்பப்போ கவரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிட்டு திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணி நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. போத் 5G அண்ட் LTE இந்த ப்ராப்ளமை நான் ரோமிங் பண்ணிட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணணும் ஒரு விஷயமா இருந்தது. அது எய்தர் சிம் கார்டு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், ஏன்னா 14 Plus நான் 12 வந்ததுனால சப்போஸ் அந்த சிம் கார்டு பார்த்தீங்கன்னா ஓல்டர் சிம் கார்டாக இருந்து அந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி பீட்டா 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது நெட்ஒர்க் கவரேஜ் இஷ்யூ, கால் கனெக்டிவிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்ல ஒரு ஸ்மூத்தான நேவிகேஷன் இருந்தாலும் ஆப்ஸ் ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே பேடிஎம் மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே இன்னுமே ப்ராப்ளம்ல தான் இருந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஆப் டெவலப்பர்ஸ் அவங்க சைட்லேருந்து அப்டேட்ஸை வந்து புஷ் பண்ணணும். பேடிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3-4 times வந்து ஃப்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் தான் என்னால் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆப் ரிலேட்டட் இஷ்யூஸ் இன்னும் இருக்கு. என்னோட சஜஷன், நம்ம முன்ன சொன்ன மாதிரியே iOS 17 அஃபிஷியலாக நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த செப்டம்பர் ஒரு 22-23 தேதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லா கம்பேட்டபிளான டிவைசஸ்க்கும் உடனே இன்ஸ்டால் பண்ணுறதை நான் இன்னுமே ரெக்கமெண்ட் பண்ண
மாட்டேன். அண்ட் பீட்டா வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட ப்ரைமரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறது இப்போது பீட்டா 7லையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்னொரு ரெண்டு பீட்டா நம்ம எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷன் ஃபைனலாக நம்மளுக்கு ஆப்பிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக iOS 17 வந்து ஆப்பிள் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் iOS 17 பீட்டா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பர்டிகுலராக பிடிச்சிருக்கு 16 கம்பேர் பண்ணும்போதுன்னு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.